சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதானா விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. விநாயகருக்கு நமது பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் நவம்பர் மாத ராசி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, விரயஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிட்டாரு. இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்கள் ராசியில் தான் இருக்காரு, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்ரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் கேதுவோடு இணைந்து இருக்காங்க, அதாவது துலாம் ராசியில் ஐந்தாம் இடத்துல. அந்த இடத்துக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனியின் வக்ர பார்வை விலகிடுது, சனியின் பார்வை நேரடி பார்வை இருக்குது. அதே சமயம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானமான மகர ராசியில் சனி பகவான் நேர்கதியில் சென்று கொண்டு இருக்கிறார். தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், அந்த வக்ர குருவுக்கு சனியின் பார்வை இருக்குது. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் ராகு இருக்கார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, சுக்ரன் நவம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் நவம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடமான துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிற சூரியன் நவம்பர் 16ஆம் தேதி ராத்திரி 7:12 ஆறாம் இடமான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதத்தில் வந்து செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் நவம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. இந்த காரணங்கள்னால இந்த முதல் 15 நாட்கள் மிதுன ராசி நண்பர்கள் பணப்புழக்கம் குறைவு ஏற்படுவது, தேவையில்லாத கோபம் ஏற்படுவது, படபடப்பு ஏற்படுவது போன்ற சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே நவம்பர் 16ஆம் தேதி சூரியன் ஆறாம் இடத்துக்கு பெயர்ச்சியானதற்கு பிறகு குறிப்பாக ரெண்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் கொடுத்த விஷயத்திலும் கடன் வாங்கின விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த விரயஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் வக்கரகதியில் பயிற்சி ஆகிறாரு. இந்த விரய செவ்வாயின் வக்கர செவ்வாயின் பார்வையில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் வராங்க. இதில் சுக்கிரன் புதன் ஆறாம் இடத்துக்கு வர்றது வந்து யோகத்தை ஏற்படுத்தும், நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் சூரியன் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது சூரியன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வராரு. அந்த சூரியனுக்கு செவ்வாயின் வக்கர பார்வை இருக்குது. இந்த செவ்வாயோட பார்வையில் சூரியன் வரும்பொழுது உஷ்ண கிரகங்கள் நேர்கதியில் பார்த்துக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு தேவையற்ற அரசாங்க பொல்லாப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வார்த்தை விரயங்கள் ஏற்படும். கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடனை இந்த 16ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயின் பார்வையில் சூரியன் வருகின்ற பொழுது கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அது பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் உங்களை மிரட்டி கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அரசாங்கம் தன்னுடைய பலத்தை பிரயோகப்படுத்தி உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்குற மாதிரி இருக்குது. இது அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டம சனி பாதிப்புகள் குறைய துவங்கும், அதாவது அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியிலேருந்து சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த மாத கடைசியான நவம்பர் 24 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு வக்கர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான குரு சனியின் பார்வையில் இருப்பது கெடுபலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல இன்டைரக்ட் நல்ல பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு நட்பும் கிடையாது எதிரியும் கிடையாது, குரு பகவான் சமம் ஈக்குவல் அண்ட் பவர் இருக்கிறவர். அவர் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அசுப பலனை கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு வேலை இழப்பு ஏற்படும், திடீர்னு வேலை சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படும்.
உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதனால் நீங்கள் கடல் கடந்து போகணும்னு நினச்சிருந்தா கூட இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பம் சற்று பதட்டத்தோடு ஆரம்பிக்கிறது. காரணம் செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால டென்ஷன் அதிகரிக்கும், முன்கோபம் அதிகரிக்கும், தேவையில்லாத படபடப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுக்கிரன் ஐந்தாம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறதும், புதன் ஐந்தாம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறதும், சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறதும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை தரும், சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியை தரும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் அனுசரணையான போக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இந்த மாதம் இருக்க போகிறது. சுக்கிரன் புதன் சூரியன் பெயர்ச்சியானதற்கு பிறகு, அதாவது நவம்பர் 12, 13, 16 அப்புறம் தான் நல்ல நேரம் வருது. 14ஆம் தேதிக்கு மேலே அது இன்னும் நல்லதை கொடுக்குமே தவிர கெடுபலன்களை கொடுக்காது. பட் நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் பண்ணியிருந்தீங்கன்னா அஷ்டம சனி பெரிய பாதிப்பை கொடுப்பாரு. இந்த காலகட்டம், அதாவது இந்த நவம்பர் முதல் டிசம்பர் கடைசி வரைக்கும் மிதுன ராசி நண்பர்கள் யாருக்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசுங்க. உங்களுடைய படபடப்பை காமிச்சுக்காதீங்க. படபடப்போடு காமிச்சு பேசிட்டீங்கன்னா தேவையில்லாமல் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழப்புகள் அதிகரிக்கும், பண இழப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நீங்களே அமைத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது சாதகமான நாட்கள்னா சந்திரனின் இருப்பிடத்தை கொண்டு வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் போன்ற விஷயங்களை கணக்கில் கொண்டு முன்னோர்கள் வழிகாட்டுதல் படி நம்ம எடுத்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தேன்னா, நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, 4ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் 5, 6, 7, 8 ஆகிய நாட்கள், அதன் பிறகு 11ஆம் தேதி, 11ஆம் தேதி சாயந்தரம் 6:17 ஆரம்பித்ததுன்னா 12, 13, 14ஆம் தேதி, 14ஆம் தேதி காலை 6:30 வரைக்கும், அதுக்கப்புறம் 16ஆம் தேதி மாலை 7 மணி முதல் ஆரம்பித்து 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 மற்றும் 27ஆம் தேதி பகல் 4 மணி வரை, பிற்பகல் 4 மணி வரை உங்களுக்கு சாதகமான நாட்களை தரக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்களுக்கு மன உளைச்சலை தராது, சந்தோஷத்தை ஏற்படுத்தும், பண வரவை ஏற்படுத்தும், உற்றார் உறவினர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான அதே வேளையில் குறிப்பாக ஒருத்தர் மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது அஷ்டம சனி அப்படி இருக்கிறதுனால, அதுவும் நேர்கதியில் சனி இருக்காரு, குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்கள், தலைவிகளாகட்டும் தலைவர்களாகட்டும் இருவருக்கும் சரி, அதே மாதிரி இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது டீனேஜில் இருக்கிறவங்க, 30 வயசுக்கு கீழே காதல் வசத்தில் இருப்பவர்கள், லவ் அஃபேரில் இருக்கிறவங்க, காதலித்து கொண்டிருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நீங்கள் கடந்த காலத்தில் லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர்னால பாடத்தை கற்றுக்கணுமே தவிர திரும்ப திரும்ப அதே நபர் உங்களை தேடி வருவாரா அப்படின்னு கேட்டால் அது வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா ஒரு தடவை மனசில் காயம் ஏற்பட்டதுன்னா அந்த காயம் ஆறுவதற்கு வெகு நாட்கள் இல்லை, வெகு மாதங்கள் இல்லை, வெகு வருடங்கள் ஆகும். மனசுக்குள்ளே உங்களை நினச்சிட்டு இருந்தால் கூட நீங்கள் செய்த வன்மமும் துரோகமும் அவர்கள் மனதை விட்டு நீங்கா இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால பிரிந்தவர்கள் கூடுவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது லவ் அஃபேரில் இருக்கிறவங்க பிரிந்தால் கூடுவதற்கு வாய்ப்பில்லை. திருமணமாகி மன பொருத்தம் இல்லாமல் பிரிந்திருப்பவர்கள் சேருவதற்குண்டான முயற்சிகளை வீட்டு பெரியவர்கள் எடுத்தால் சுமூகமான சூழ்நிலை அமைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, 2 சந்திராஷ்டமம் வருது, அதாவது 2 தடவை வருது. மாத ஆரம்பத்தில் ஒரு நாள், ஒரு 2 நாள், மாத கடைசியில். மாத ஆரம்பத்தில் பார்த்தேன்னா அக்டோபர் 31ஆம் தேதி காலை 11:23, அதாவது போன மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் 2ஆம் தேதி மதியம் 2:13 வரை, 16 நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. அதே மாதிரி மாத கடைசியான நவம்பர் 27ஆம் தேதி மாலை 6:04 முதல் 29ஆம் தேதி இரவு 7:51 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்ற காரணத்தினால இந்த 2 செட் ஆஃப் டேஸ், அதாவது ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதி நவம்பர் 1, 2,
அதே மாதிரி நவம்பர் 27, 28, 29 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் முடிந்தவரை உங்களுடைய பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் அடைக்கணுங்கிறதுக்காக பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த நாட்களில் எடுத்துகிட்டு போகாதீங்க. முடிந்ததுன்னா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லாட்டி கூகுள் பே, ஜிபே, ஃபோன்பே போன்ற டிஜிட்டல் மீடியா மூலமாக பேமெண்ட் பண்ணுங்கள். என்ன அது கூட பண்ணும்பொழுது அவசரப்பட்டு பணத்தை அனுப்பிடாதீங்க. முதல்ல நம்பரை போட்டு நம்பருக்கு கரெக்டாக அனுப்புகிறோமா அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிந்த ஒரு நபர், ஒரு நண்பர், அவருடைய தன்னுடைய வணிக வளாகத்தில் ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பெண், அதாவது ஒர 25 வயசு பெண்மணி வந்து தான் சாப்பிட்டதுக்காக பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோன்பேவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஃபோன்பேயில் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல எடுத்தவொன்னே அமௌண்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை போடணும். அமௌண்ட்டை போடும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிவிடுது அப்படின்னா தன்னுடைய பாஸ்வேர்டை போட்டுடுது. பாஸ்வேர்டு வந்து 95 ஆரம்பிக்கும், ஏதோ ஒரு நம்பர் 9527 9557 வரும், அந்த மாதிரி ஒரு நம்பரை போட்டதுனால அதையே பாஸ்வேர்டாகவும் வச்சுருந்துருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை தான் அமௌண்ட்டில் போட்டிருக்காங்க. அதனால் வந்து 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 9500 ரூபாயை அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து தான் திருப்பி பேமெண்ட் ரீபேமெண்ட் பண்ணியிருக்காரு எனது நண்பர். இதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் இழப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக மிதுன ராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் அந்த மாதிரி இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நம்பிக்கையான இடத்துல திரும்பி பணத்தை கொடுத்துருவாங்க, ஆனால் சில இடத்துல இழப்பு ஏற்படுறதுனால வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால வீட்டிலையும் திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இழப்புகள் அதிகரிக்கும் மாதமாகவும் இருக்கும். அதாவது இது இழப்புகள்னால் இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. இந்த மாதத்தோடு உங்களுக்கு இழப்புகள்லாம் குறைய துவங்கும், மீண்டும் பண வரவு துவங்கும். ஆனால் கடைசி நேரத்தில் இழப்பை ஏற்படுத்திட்டு தான் சனி பெயர்ச்சி ஆவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மிதுன ராசி நண்பர்கள் இருக்காங்க. அதனால் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. படபடப்புனால இந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டென்ஷன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, குழந்தைகளை பற்றிய கவலைகள், வியாபாரம் பற்றிய கவலைகள். நீங்கள் பண்ணக்கூடிய வகையில் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த வியாபாரம் சற்று இழுபறி நிலைமையை சந்திக்கும், ஒரு சின்ன லாபம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்படும். இது குடும்பத்திலும் பிரதிபலிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த விஷயத்தையும். பணம் போனாலும் கவலைப்படாதீங்க, ஏன்னா திரும்ப வந்துடும். அடுத்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு இழந்த பணம் மீண்டும் வருவதற்குண்டான யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் அதுக்காக தெரிஞ்சே போய் பணத்தை இழப்பையும் நீங்கள் சந்திக்கக்கூடாது. எச்சரிக்கையோடு இருங்க. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எப்போவுமே கிளியராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது. குழந்தைகள் பற்றிய விஷயத்தில் 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை கேதுவோட குழந்தைகள் மேலே இருந்த வந்து ஒரு கோபம் வந்து இப்போ விரக்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணமான பையன்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கோ இல்லை வேறு வீட்டிற்கோ போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனி குடும்பத்தில் ஒரு சிறு பிளவை ஏற்படுத்தும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை வரும்பொழுது, அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகும் பொழுது அடுத்த ஏப்ரலுக்கு அப்புறம் பிரிந்தவர்கள் கூடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மெத்தன போக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. மெத்தன போக்காக இருக்கிறதுனால சில சமயம் தவறுகள் நடக்கும், மனசில் டைவர்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அதாவது உங்கள் மனசு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்குண்டான மாதமாக இருக்குது. குறிப்பாக எதிர்பாலின நண்பர்களின் தொடர்புகள் தேவையில்லாத மன கிளேசத்தை உண்டு பண்ணி உங்கள் மனசில் ஒரு தப்பான ஆசையை உண்டு பண்ணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. படிப்பில் ஆர்வம் குறையிறதுக்குண்டான ஆரம்ப கட்டம் இப்பொழுது ஆரம்பம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இது ஆரம்பமாக அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக சனி பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலைஸ் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த ஒரு 2 மாதம் வந்து இந்த குழந்தைகளை சற்று கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கவனச்சிதறல் ஏற்பட்டாலும் படிப்பில் ஆர்வம் குறையும், அல்லது எக்ஸாம் எழுதுறதில் கூட உங்களுக்கு மெத்தன போக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும் மாதமாக இருக்கும்.
இந்த ராசியில மிதுன ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடியறதுக்குண்டான நேரம் வந்துடுத்து. அதனால நீங்க தாராளமா திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை வீட்டில் துவக்குவதற்கு நீங்கள் சிக்னல் கொடுக்கலாம். அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்காக பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லலாம். அவர்கள் பார்க்கும் நபர்களை திருமணம் செய்து கொள்வது நல்லது. சார், நாங்கள் லவ் பண்ணால் என்ன பண்ணுறது? லவ் பண்ணினா உங்களுக்கு நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏழாம் இடத்து அதிபதியான குரு இப்போ சாதகமாக இல்லை, அதனால உங்களுக்கு லவ் அஃபேர் ஃபெயிலியர் ஆகும். லவ் அஃபேர் ஃபெயிலியர் ஆகிறதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால், ஒரு சிலருக்கு அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவர்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும், ஒரு சிலருக்கு தேவையில்லாத அசம்பாவிதங்கள் அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவமானங்களை சந்திப்பதற்கும் இந்த 2 மாதம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் வாய்ப்புகள் இருக்கு, அதனால கவனமாக இருந்துக்கோங்க. வேலை தேடி கொண்டிருக்கும் மிதுன ராசி நண்பர்கள், தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கு, அதனால கவலைப்பட வேண்டாம். பாக்கிய சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு, அதனால் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடனே ஒரு ஃபோன் வரும், எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க, எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டு. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்திகள் சாதகமாக இருப்பதும் தசமஸ்தானம் வலுவாக இருப்பதும் வேலை கிடைப்பதில் சீக்கிரமான வாய்ப்பை ஏற்படுத்தும். சப்போஸ் உங்கள் தசாபுக்தி இப்போ ராகு தசை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். செவ்வாய் தசை நடந்தது அப்படின்னு சொன்னால் வேலை கிடைப்பதில் சாதகமாக இருந்தாலும் வார்த்தைகள் சண்டைகளால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 8-9 சனி தசை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு உழைப்பை தரும், அதற்குண்டான பண பலத்தை தராது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கு, அது உங்களுடைய தசாபுக்திகளுக்கு ஏற்ப மாறுபடும். ஏன்னா இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில பேர் போன மாதம் செப்டம்பர் மாதமும் சரி அக்டோபர் மாதமும் சரி எனது நண்பர்கள் மிதுன ராசி நண்பர்கள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டாங்க, என்னமோ சொன்னீங்களே எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு. அவங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு இப்போ ராகு தசை நடக்கிறது அல்லது சனி தசை நடக்கிறது, செவ்வாய் தசை நடக்கிறது, சூரிய தசை நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது தசாபுக்திகள் நடந்தால் உங்களுக்கு உண்மைத்தன்மை மறைக்கப்படும் அல்லது உண்மைத்தன்மை தெளிவு பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய ஸ்டேட்டஸ், நான் இதுக்கு தான் ஒர்த்து அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போது அந்த தசை நடந்ததுன்னா. அதனால் பொறுமையாக இருங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் எத்தனை நாளைக்குன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் போன மாதம், இந்த மாதத்துக்குள்ளே நடக்கும் மேக்ஸிமம் போனால் அடுத்த மாதம் நவம்பர் மாதம் முடிஞ்சு டிசம்பர் 1st week உள்ளார நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது நடக்காமல் போகாது அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்காமல் போகாதுன்னா, உங்களுடைய தசமஸ்தானத்தில் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10th இடத்துக்கு சனி தொந்தரவு இருந்ததுன்னா, 10th இடத்துல சனி இருந்தாலோ அல்லது லக்னத்திலேருந்து 10th இடத்த சனி பார்த்தாலோ உங்களுக்கு வேலை கிடைப்பதில் தொய்வு ஏற்படும், இல்லை கிடைக்காமல் போகும். கிடைச்சாலும் உங்களுக்கு நீங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். அப்படின்னா உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு சனி சம்பந்தப்பட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணால் தான் கிளியராக சொல்ல முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி வேலையில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடன் பணியாற்றுபவர்கள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் ஏட்டிக்கு போட்டியான எதிர்மறை பலன்கள் சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் அவர்களுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மனசில் ஒரு விதமான கோபமும் காட்டமும் நீங்கள் வெளிப்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. காரணம் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால தான். படபடப்பு அதிகரிக்கிறதுனால சில சமயம் தவறான வார்த்தைகளையும் பிரயோகித்து நட்பை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்களின் ஒத்துழையாமை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி. உங்களுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது, உங்களுக்கு உண்டான பாக்கியம் வலுப்பெறுகின்ற சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கின்றது, அதனால் எல்லாமே மாறப்போகிறது. ஆக்சுவலாக இந்த மாதமே மாறணும், அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் 5th இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது அறிவுபூர்வமான சிந்தனையை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் வியாபாரத்தை எப்படி மாற்றலாம், எப்படி செழுமைப்படுத்தலாம், எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு யோசித்து செயல்பட உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை இருக்குமே தவிர உங்களுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதாவது வியாபாரம் செழிப்படையாது, வருங்காலத்தில் எப்படி செழிப்படைய வைக்கலாங்கிற யோசனை தான் இருக்குமே தவிர இந்த மாதத்திற்குண்டான வருமானம் குறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை அரசாங்க விதிகளில் மாறுபாடுகளை ஏற்படுத்தி அதல்லது அரசாங்க விதிகளில் உள்ள குறுக்கு வழிகளை பின்பற்றி செய்யக்கூடிய தவறுகளினால் சில இழப்புகள், தண்டனைகள், ஃபைன் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசாங்க விஷயத்தில் மெத்தனை போக்கை கடைபிடிக்காதீங்க, கரெக்டான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் ஒழுங்காக ஃபைல் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபைன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் நான்காம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுவும் வக்ர செவ்வாயின் பார்வை இது பத்தாதுன்னு சனியின் பார்வையில் சூரியன் புதன் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை மட்டுமல்லாமல் சுக்கிரனும் இருக்காரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் பூமி தொடர்பான விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், நீரினால் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அதனால் தண்ணீர் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க இழப்பீடுகளை பெறுவதற்கு மாத பிற்பகுதி சாதகமாக இருக்கும். மாத முற்பகுதியில் இழப்புகள் ஏற்படும், மாத பிற்பகுதியில் இழப்பீடுகள் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த மிதுன ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மதிப்பு மரியாதை கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அரசாங்க தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கடந்த காலத்தில் டேக்ஸ் இவேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால் இழப்புகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாத முற்பகுதியில், மாத பிற்பகுதி அதே அரசாங்கம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கொடுத்து கௌரவிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மாத பிற்பகுதியில் நீங்கள் செய்த சாதனைகளுக்காக உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் வாய்ப்புகளும் இருக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாத முற்பகுதி சாதகமற்ற சூழ்நிலை, ஐந்தாம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, அந்த 4 கிரக சேர்க்கைக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால குரு வக்ரகதியில் இருக்கிறதும் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. குரு வக்ர நிவர்த்தி அடைகிற 24ஆம் தேதிக்கு மேலே தான் நல்ல பலன்கள் வரும். வேலையில் சேருவதற்குண்டான யோகம், தொழில் முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மொத்தத்தில் பொறுமை காக்க வேண்டிய மாதமாக இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் தினமும் ஆஞ்சநேயரை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். எதுக்கு தியானம், மெடிடேஷன் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் மனசில் இருக்கிற முன்கோபம், படபடப்பு, குரோதம் இவை அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். மனசை சாந்தப்படுத்துறதுக்கு சாந்தாகாரம், புஜகசயனம், பத்மநாபம், சுரேஷம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயருடைய அனுமன் சாலிசாவை சொல்லி வர மனம் ஒருமைப்படுவது மட்டுமல்லாமல் மனதில் ஏற்படுகின்ற குரோதம் போன்ற எதிர்மறை எண்ணங்களை வீழ்த்துவதற்குண்டான யோகத்தை அந்த ஆஞ்சநேய பகவான், ஆஞ்சநேய சுவாமி உங்களுக்கு வழியாக நின்று உங்களை வழிநடத்தி மேன்மைக்குன்றான யோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.